ஒடிசா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் அவர் மகன் இறந்ததை வந்து நம்ப மறுத்த தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் 230 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டெம்ப்ரவரி மார்ச்சுரியில் மயக்க நிலையில் இருந்த அவரோட மகனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த சம்பவம் தான் இப்போ ஒடிசாவில் நடந்திருக்கு. அவுரால கடை வச்சிருக்க இவர் வந்து பார்த்திங்கன்னா June 2 நடந்த அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் மயக்கம் அடைஞ்சிருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என் மகன் வந்து இறக்கலை அப்படின்னு ரொம்பவே உறுதியாக இருந்த இவர் என் மகன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக 230 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மயக்க நிலையில இருந்த அவரோட மகனை வந்து டெம்பரவரி மார்ச்சுரியில கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. இப்போ அவரோட மகன் வந்து பாத்தீங்கன்னா மேல் சிகிச்சைக்காக கொல்கத்தா ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்காங்க. இப்படி ஒரு தந்தையோட பாச போராட்டத்தை வந்து பார்த்து எல்லாருமே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.